மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின்வாரிய ஊழியர் குடும்பத்திற்கு உதவி தாசில்தார் வழங்கினார். 900,000 வழங்கி இருக்கிறார். மேலும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என உறுதி கூறியிருக்கிறார். ஒப்பந்த பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. ஜூலை 6, பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளி அசோக் குமார், 28 வயது, வாலிபர். கடந்த 2 நாட்களுக்கு வேலை செய்த அலமேலுபுரம் பகுதியில் மின்கம்பத்தில் பழுது பார்க்கும் போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் சக தொழிலாளர்கள், மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இறந்து போன அசோக்குமாருக்கு உமா மகேஸ்வரி என்ற மனைவியும் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். அசோக்குமாருக்கு உரிய இழப்பீடு மற்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்று இவருடன் பணி செய்த ஒப்பந்த தொழிலாளர்கள், தொழிற்சங்கத்தினர் மற்றும் இவரது உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்ளாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்களிடம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் பார்வதி தலைமையில் காவல்துறை துணையுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது போராட்டக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விவாதிக்கப்பட்டது. பின்பு உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது. இதன் பேரில் அவரது உடலை அடக்கம் செய்ய சம்மதித்து போராட்டத்தை வாபஸ் பெற்று உடலை பெற்றுச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து வட்டாட்சியர் பார்வதி தெரிவிக்கையில், மின் விபத்தில் இறந்து போன அசோக்குமார் குடும்பம் வறுமையில் உள்ளது என அனைத்தும் கருணையுடன் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும், எனவே விரைவில் மின்வாரியம் மூலமாக சுமார் 5 லட்சமும், தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சம், இன்சூரன்ஸ் திட்டம் மூலம் ரூபாய் 2 லட்சம் என மொத்தம் 9 லட்சம் வழங்கப்படும் எனவும், இவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்க அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை போன்ற மின்வாரிய செய்திகளுடன் தெரிந்து கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக கவனமுடன் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள், கேங்மேன்கள், மின்வாரியத்தில் பணிபுரியும் அத்தனை நண்பர்களிடம் கவனமுடன் பணி செய்யும் நண்பா, நன்றி, வணக்கம்.